ஹே காய்ஸ், ரேணு வந்தாச்சு. ஸ்டைகாயிசம் நமக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லி கொடுக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து யுடமோனியா, செகண்ட் ஒன் எமோஷனல் ரெசிலன்ஸ். இது ரெண்டுத்தை பற்றின இன்ட்ரடக்ஷன் வந்து என்னோட ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டிருக்கேன். சப்போஸ் நியூவாக என் சேனலுக்கு இருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை செக் பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவில் நம்ம யுடமோனியாவை அச்சீவ் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்ற மூணு ஸ்டெப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யுடமோனியாவை அச்சீவ் பண்ணுறதுக்கு இந்த ட்ரையாங்கிளில் இருக்க மூணு விஷயத்தை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒன் லிவ் வித் அரீட், செகண்ட் ஒன் ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல், தேர்ட் ஒன் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. லிவ் வித் அரீட், நம்ம ஆக்சுவலாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் நம்மளோட பெஸ்ட் வேர்ஷன் எங்கே இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பெரிய கேப் இருக்குது. இந்த கேப்பை பார்த்த உடனே நிறைய பேருக்கு பயம் வரும். அவங்களோட பெஸ்ட் வேர்ஷனை திங்க் பண்ணும்போதே நம்மளால் அதை அச்சீவ் பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய ஹர்ட்ஃபுல்லான தாட்ஸ் வரும். அது எல்லாமே கம்ப்ளீட்லி நார்மல். நெக்ஸ்ட் டைம் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் உங்களுக்கு வரும்போது நீங்கள் இந்த கிரேப் வைன் ஸ்டோரியை ஞாபகம் வச்சுக்கோங்க. கிரேப் வைன் ஸ்டோரி என்னென்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ஃபுல்லாக கிரேப்ஸ் சோர் டேஸ்ட்டில் தான் கொடுக்குமா, ரொம்பவே புளிப்பாக இருக்குமா, அது வாயிலேயே வைக்க முடியாதா. கொஞ்ச நாள் கெழிச்சு கெழிச்சு இது வந்து ஃப்ரூட்ஸ் கொடுத்து கொடுத்து கடைசியில் தான் வந்து ஸ்வீட்டான கிரேப்ஸே கொடுக்குமா. அதே மாதிரி தான் நம்ம ஸ்டார்டிங்கில் செய்கிற நிறைய விஷயங்கள் வந்து பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருக்காது, நம்மளாலேயே நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, நமக்கே அது பிடிக்காமல் போகலாம், அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்கும். பட் அந்த நேரத்தில் தான் நமக்கு நம்ம நிறைய லவ் கொடுக்கணும், நிறைய கேர் கொடுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக விழுந்து விழுந்து எந்திரிச்சு போகும்போது தான் வந்து நம்மளோட பெஸ்ட் வேர்ஷனை நம்ம ரீச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு பொருள் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அந்த பொருள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து கிடச்சிருச்சு, சரிங்களா? கிடச்ச உடனே கொஞ்ச நாள் என்ன பண்ணுவீங்க, செம்ம ஹாப்பியாக இருப்பீங்க. திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை இல்லை எனக்கு வந்து இன்னொரு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு ஒரு பொருள் மேலே மைண்ட் ஃபோக்கஸ் பண்ணும், அது கிடச்சா தானே ஹாப்பியாக இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே ஹாப்பினஸ் வந்து வச்சிருவோம். திரும்பி கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பொருள் கிடச்சோடனே கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருப்போம், திரும்பி நெக்ஸ்ட் எக்ஸ்டர்னல் திங்குக்கு போயிடுவோம். இதுலேருந்து ஸ்டைகாயிசம் என்ன சொல்ல வராங்கன்னா, எக்ஸ்டர்னல் திங்ஸ் வந்து நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கோ, ஆனால் ரொம்ப கொஞ்ச நேரத்துக்கு தான் அதால் ஹாப்பியாக வச்சுக்க முடியும். ஆனால் நம்ம இந்த ஜர்னி இருக்குல்ல, ஒரு ஒரு தடவை விழுந்து விழுந்து எந்திரிச்சு நம்மளால் என்ன முடியுமோ அந்த மொமெண்ட்டுக்கு செய்கிறோம்ல, அது மட்டும் தான் நம்ம லைஃப் லாங் ஃபுல்லாக ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் நமக்கு கொடுத்துட்டே இருக்குமா. இந்த ஃபுல்ஃபில்மெண்ட் ஆப்வியஸாக ஹாப்பினஸ் கொடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் நம்மளோட பெஸ்ட் வேர்ஷனை எப்போவுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே யாருமே பர்ஃபெக்டாக இருக்க போகிறக்கில்ல, நம்ம பர்ஃபெக்டாக இருக்க அவசியமும் இல்லை, யாரும் பர்ஃபெக்ட்டும் கிடையாது. நம்ம எவ்வளோ தப்பு வேணால் பண்ணலாம், ஆனால் நம்மளோட பெஸ்ட் வேர்ஷனை அட்டைன் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வச்சுருக்கேன். இப்போ ஒரு ஆள் வந்து பீச்சில் நடந்து போயிட்டுருக்காரு, அவர் நடந்து போகும்போது வந்து கீழே வந்து கிளாஸ் பீஸ் இருக்குது, அவர் அதை மிதிச்சிடுறாரு, அவருக்கு ரத்தம் வருது. அதுக்கப்புறம் வந்து அவர் நடக்கும் போதெல்லாம் எங்கே கிளாஸ் பீஸ் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக செக் பண்ணிகிட்டே நடப்பார்ல. அதே மாதிரி தான் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அட்டென்ஷன், நான் ஃபுல் அட்டென்ஷன் கூட சொல்ல, ஃபுல் அட்டென்ஷன் அப்படின்னு சொன்னால் அது பர்ஃபெக்ஷனிசம்ல போயிடும். ஸோ ஃபுல் அட்டென்ஷனை தள்ளி வச்சுட்டு மேக்ஸிமம் நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு விஷயத்தை செய்யும் போது, நம்ம செல்ஃப் அப்சர்வேஷன் பண்ணும் போது, ஒரு ஒரு நாளைக்கு இன்றைக்கி என்னால் இவ்வளோ தான் செய்ய முடியும், இந்தந்த விஷயங்கள்லாம் நான் அச்சீவ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி, இந்தந்த விஷயங்கள்லாம் என்னால் அச்சீவ் பண்ண முடியல இன்றைக்கி அப்படின்னு தெளிவாக எழுதி வச்சு நம்மளை நம்ம ரீவேல்யூவேட் பண்ணிகிட்டே இருந்தாலே அதுவே மோர் தென் என்னாஃப் நம்ம பெஸ்ட் வேர்ஷனாக இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு ஏதாவது ஒரு விஷயம் செய்யணும்னா எனக்கு ப்ராப்பரான மைண்ட் செட் இல்லை, எனக்கு வந்து பாசிட்டிவ் ஃபீலிங்ஸே வரலை, மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்குது, இந்த மாதிரிலாம் வந்து நினச்சிங்கன்னா பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல்லையே கிடையாது, அது பாட்டுக்கு வரும், அது பாட்டுக்கு போயிடும். அது எவ்வளோ நேரம் இருக்கணும், எப்படி நம்ம ஃபீல் பண்ணணும், இதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம டிசைட் பண்ண முடியாது. இருக்கும்போது அதை ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கணும், போன உடனே அதை தட்டி விட்டு நம்ம வேலையை நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடணும், அந்தளவுக்கு நம்ம மைண்டை ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்றது தான் இந்த புக்கில் வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டாக சொல்கிறாங்க. பாசிட்டிவ் ஃபீலிங்ஸ் எல்லாமே ஒரு ஆடட் போனஸ் தான், அது வந்து நம்ம ப்ராசஸில் எப்போவுமே இருக்கணுன்ற அவசியமும் இல்லை. ட்ரையாங்கிளில் செகண்ட் ஒன் வந்து ஃபோக்கஸ் ஆன் வாட் யூ கேன் கண்ட்ரோல், நம்மளால் என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்னா ஆக்ஷனும் ஜட்ஜ்மெண்ட்டும். ஒரு செயலை எப்படி செய்கிறோம், ஒரு விஷயத்தை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்றது மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்குது. இதை தவிர ஒரு விஷயத்தை செய்கிறோம், அதோட ரிசல்ட் எப்படி இருக்கும், வெதர் கண்டிஷன் எப்படி இருக்கும், மற்றவங்களோட மைண்டில் அவங்க என்ன யோசிக்கிறாங்க, மற்றவங்களோட பிஹேவியர், நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் அப்படின்னு சொன்னோடனே நான் வேணால் ஒரு 5 kg ஏற்றி வரையணும் அப்படின்லாம் நீங்கள் யோசிக்கலாம். நான் சொல்கிறது வந்து நம்மளோட சைஸ் ஆஃப் த ஃபிங்கர் நம்மளால் குறைக்க முடியாது. அந்த மாதிரிலாம் கண்ட்ரோல் பண்ண முடியாத விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் சஃபரிங் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வேலை எனக்கு கிடைக்குமா, இந்த ஹெச்ஆரை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி நான் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பேனா, என்னோட ப்ரொப்போசல் அவங்க ஏற்றுப்பாங்களா, அவங்களுக்கு என்ன பிடிக்குமா, என்னோட பிஹேவியர் அவங்க அக்செப்ட் பண்ணியிருப்பாங்களா, இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் சர்க்கம்ஸ்டன்சஸை ஒரு ஒரு தடவையும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கும் போது தான் வந்து நிறைய டிஸ்டர்பிங்கான தாட்ஸ் மைண்டில் வருது.
நம்ம ப்ரே பண்ணும்போது மாற்ற முடியாத விஷயத்தெல்லாம் ஏற்றுக்கிறதுக்கோ மாற்ற முடிகிற விஷயத்தெல்லாம் மாற்றுறதுக்கோ கரேஜ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ப்ரே பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு சுச்சுவேஷன் இமேஜின் பண்ணிக்கோங்க. வில் வித்தை ஆர்ச்சரி நடக்குது. ஆப்போசிட்டில் வந்து ஒரு பர்சன் இருக்காங்க. டார்கெட் வந்து ஒரு மனுஷன். அந்த மனுஷன் மேலே வந்து ஒரு ஆப்பிள் இருக்குது. இங்கே வந்து ஒரு ஆள் வந்து ரெடியாக அந்த போ ஏரோ எல்லாத்தையும் வச்சுட்டு சுடுறதுக்கு வந்து ரெடியாக இருக்கார். அவரால் முடிஞ்சது என்னன்னு பார்த்தீங்கன்னா, கஷ்டப்பட்டு கண்ணை மூடி கண்ணை திறந்து ப்ரீத் இன் ப்ரீத் அவுட் பண்ணி அந்த போவை இழுத்து ஏரோவை ஃபிக்ஸ் பண்ணி ஃபோக்கஸ் பண்ணி ஹிட் பண்ணுறது மட்டும்தான். இப்போ இந்த ஏரோ வந்து ஸ்லோ மோஷனில் போகுது. அந்த ஸ்லோ மோஷனை நல்லா வந்து ஃபோக்கஸ் பண்ணி மைண்டில் பாருங்கள். இப்போ இந்த ஏரோ போயிட்டே இருக்கும் போது திடீர்னு ஒரு காற்று அடிக்கலாம், ஒரு பறவை வந்து நடுவில் மாட்டிக்கலாம், ஆர் இந்த படத்தில் வர மாதிரி வந்து அவங்க அம்மாவோ இல்லை அவங்களோட லவுட் ஒன்ஸும் நடுவில் வந்து அந்த அடியை வாங்கிக்கலாம், ஆர் அவரே வந்து பயந்து ஓடி போயிடலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குல்ல. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஆரோ விட்டு அவர்கிட்ட போய்ட்டு நீ ஏன் ஃபோக்கஸ் பண்ணி ஆரோவை கரெக்டாக விடல, பேர் ஆப்பிள் அதை ஹிட்டே பண்ணலை அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா? அதே மாதிரி தான், நம்ம எவ்வளோதான் நம்மளோட ப்ராசஸை செஞ்சாலும் அதோட ரிசல்ட் வந்து நம்ம கையில் கிடையாது. நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியறதுன்றது நம்மளோட ப்ராசஸ் மட்டும்தான். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து ஒரு காம் கான்ஃபிடென்ஸ் கிடச்சிரும். இந்த காம் கான்ஃபிடென்ஸ் கிடைச்சாலே இப்போ எந்த விஷயம் நடந்தாலும் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன், எனக்கு இந்த விஷயத்தில் ரிக்ரெட் இல்லை, எனக்கு ஒரு கில்ட் கிடையாது, நான் எல்லாமே கிளியராக இருக்குது அப்படின்ற ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்டேட்டுக்கு நம்ம போயிடுவோம். அதுவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் பிரேக் ஆகிறதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான் சஃபரிங். ப்ரெசன்ட் மொமெண்ட்டை வேண்டாம் வேண்டான்னு வந்து அதை தள்ளி வச்சுட்டு ஓடும் போது ரியாலிட்டியை இக்னோர் பண்ணிவிட்டு பயந்து ஒளிஞ்சிக்கிறதுனால மட்டும்தான் நிறைய நேரங்களில் பாஸ்ட் வந்து டோட்டலாக பிளாக் பண்ணிடுது. என்ன தான் நீங்கள் தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் அந்த இன்சிடெண்ட்டில் நடந்த ஒரு தாட்டு, எமோஷன், நீங்கள் ரியாக்ட் பண்ணது, அவங்கவுங்ககிட்டேருந்து ரியாக்ட் பண்ணது, நீங்கள் கோபமானது, அவங்க பேசின வார்த்தைகள், அன்எக்ஸ்பெக்டடாக நடந்த இன்சிடெண்ட்டு, இந்த மாதிரி எந்த விஷயத்தையுமே உங்களால் வந்து மாற்ற முடியாது. மைண்டால் அதை ப்ளே மட்டும்தான் பண்ண முடியும். அதனால தான் ஒரு ஒரு தடவையும் ப்ளே பண்ணும்போது அதே இன்சிடெண்ட் அப்படியே உங்களுக்கு ப்ளே ஆகும். இதை பார்த்து நீங்கள் பயப்பட வேண்டாம், கொஞ்ச நாள் அதுவே உங்களை விட்டு போயிடும். பட் இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிளாக்கேஜ் வரும்போது ப்ரெசன்ட் மொமெண்ட்டை விட்டு தள்ளி போகும்போது இந்த எக்ஸாம்பிளை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேருந்து அழகாக வந்து ஒரு ஸ்டாச்சுவை வந்து செதுக்குறீங்க, ஓகேங்களா? அந்த ஸ்டாச்சு உங்களை மாதிரியே இருக்குது. அந்த ஸ்டாச்சு பேர் வந்து ஸ்டாச்சு ஆஃப் கான்ஃபிடென்ஸ். ஒரு ஒரு தடவையும் வந்து நீங்கள் சஃபரிங்கில் போகும்போது என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியுமா, நான் குட் இனஃபா, நான் தோற்றுவேனா, எனக்கு ரொம்ப பயமாக இருக்கேன், மற்றவங்க என்னை பற்றி என்ன நினைப்பாங்க, இந்த மாதிரிலாம் எண்ணங்களை வந்து நம்பும் போது அந்த ஸ்டாச்சுவை கல்ல தூக்கி போட்டு அடிக்கிறீங்கன்னு அர்த்தம். அந்த ஸ்டாச்சு கொஞ்ச நாளைக்கு உங்கள் அடியை தாங்கும், கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா அது சுக்கு நூறாக உடஞ்சி போயிடும். அதே மாதிரி தான் நம்ம சஃபரிங்குள்ளே போகும்போது நம்மளை நம்ம மட்டன் தட்டும் போது கல்லை தூக்கி கான்ஃபிடென்ஸ் மேலே சுத்தமாக அடித்து நொறுக்கிடுறோம். நம்ம ரியாலிட்டியை நம்ம ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணும்போது வந்து நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று அதை அக்செப்ட் பண்ணிக்கிறது, இல்லை வந்து ஃபைட் பண்ணுறது. இது ரெண்டுத்தையுமே அட் அ டைமில் பண்ண முடியாது. ஒரு வீட்டில் ஒரு டாக் வளர்க்குறாங்க. அந்த டாகுக்கு தேவையான சாப்பாடு எல்லாமே கொடுத்துட்றாங்க. அண்ட் வந்து அந்த டாகுக்கு இருக்க ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, அதை கட்டி போட்டு வச்சுருக்காங்க, ஃப்ரீயாக வந்து நடக்க விட மாட்டுறாங்க. அந்த டாக் வந்து என்னை கட்டி போட்டு வச்சுருக்கீங்களே, எனக்கு இது சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக குழச்சிட்டே தூங்காமல் இருக்கிறது அதோடய இஷ்டம்தான். சரி, போட்ட சாப்பாடை சாப்பிட்டுட்டு நம்ம படுப்போமே அப்படின்னு நினைக்கிறது அதோடய இஷ்டம்தான். ஸோ இந்த சுச்சுவேஷன் அப்படியே வந்து உங்களோட ரியாலிட்டியில் ஃபிக்ஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கே நிறைய விஷயம் புரியும். நம்ம எத்தனை தடவை நம்மளை மீறி நம்ம எமோஷன்ஸை வந்து ஓவர் ரூல் பண்ண விட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒத்துக்கிறேன். நம்மளை மீறி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத விஷயங்கள் தான் நிறைய தடவை நடக்குது. ஜாப் வந்து திடீர்னு வந்து போயிடும், காசு வந்து திடீர்னு லாஸ் ஆகிடும், அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஒரு ஆக்சிடென்ட் விஷயம் நம்ம காதில் வந்து விழும், நம்ம சிக் ஆகிடுவோம், பாஸ் ஆகும்னு நினச்ச எக்ஸாமில் ஃபெயில் ஆயிடுவோம், கிளியர் பண்ணிவிடுவோன்னு நினச்ச இன்டர்வியூவில் வந்து கிளியர் ஆக மாட்டோம், அட்மிஷன் கிடைக்கணும்னு நினச்ச இடத்துல அட்மிஷன் கிடைக்காமல் போயிடும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குது தான். பட் அந்த மாதிரி நடக்கும் போது நம்ம வந்து வாரியர் மைண்ட் செட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. வாரியர் மைண்ட் செட்டில் இருக்கும் போது ஒரு ஒரு விஷயத்தையும் சேலஞ்சாக பார்த்துக்கிறோம். இன்னொரு ஒரு விஷயம் வந்து அதை அப்ரூவ் பண்ணணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது. அந்த மாதிரி நான் மீனும் பண்ணலை. ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, என்ன பண்ணுறது வேறு வழியில், இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ஏற்றுக்கிட்டாலே கொஞ்சம் மைண்டு காம் ஆகிடும். அக்செப்ட் பண்ணால் என்னாகும், அக்செப்ட் பண்ணலைன்னா என்னாகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். அக்செப்ட் பண்ணும்போது மைண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களோட பெயின் எல்லாத்தையும் ஹீல் பண்ண ஆரம்பிக்கும். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். அக்செப்ட் பண்ணலைன்னா நம்ம அக்செப்ட் பண்ணுற வரைக்கும் மைண்டு வந்து அந்த இன்சிடெண்ட்டோட சண்டை போட்டுகிட்டே இருக்கும். நீ இன்னும் ஏற்றுக்கலையா, இன்னும் ஏற்றுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டிஸ்டர்பிங்கான தாட்ஸ் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும்.
ஸ்டைக்காயிசம் வந்து குட்டு பேட் இன்டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு மூணாக பிரிக்கிறாங்க. இந்த குட் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா கரேஜ், செல்ஃப் டிசிப்ளின், விஸ்டம், ஜஸ்டிஸ். பேட் கேட்டகிரியில் பார்த்தீங்கன்னா இன்டெம்பரன்ஸ். இன்டெம்பரன்ஸ்னால் செல்ஃப் டிசிப்ளின் இல்லாமல் இருக்கிறது, கரேஜ் இல்லாமல் பயந்து கவர்டாக இருக்கிறது, இன்ஜஸ்டிஸ், இதெல்லாம் அந்த கேட்டகிரியில் வருது. இன்டிஃப்ரெண்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன்ஸுமே, லைஃபு, டெத்து, ப்ளெஷரு, பெயின், ஹெல்த்து, சிக்னஸ், வெல்த்து, பாவர்ட்டி, குட் ஃபேம் விசஸ் டிஸ்லைக்கு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இது இன்டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால இதுக்கெலாம் வேல்யூ கிடையாதா ரேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேல்யூ இருக்குது. பட் அதை எப்படி நம்ம வந்து எடுத்துக்கணும்னா நம்ம ப்ரிஃபர்டு சாய்ஸஸாக வச்சுக்கணுமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஹெல்த்தா இல்லை சிக்னஸ் ஆனால் ஹெல்த் நம்ம சொல்லுவோம், லைஃபா டெத் ஆனால் லைஃப் சொல்லுவோம், வெல்த்து பாவர்ட்டினா நம்ம வெல்த்து சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாய்ஸ் வந்து நம்ம ஓரளவு பண்ணிக்கலாம், பட் அந்த சாய்ஸஸ் கூட நம்ம வந்து ரொம்ப அட்டாச்சாக இருக்கும் போது சஃபரிங் வரும். அந்த சாய்ஸஸோடு நம்ம டிட்டாச்மெண்ட்டில் இருக்கணும், கொஞ்சம் தள்ளி இருக்கணும். அந்த சாய்ஸஸோடு நம்ம எப்படி வேணும் தள்ளி இருக்கிறதுனா, இருந்தால் எனக்கு ரொம்ப ஹாப்பி, நான் வந்து இருப்பேன், இல்லைனாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வந்து நான் அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மைண்ட் செட் இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைனா கூட நம்மளோட ஹையஸ்ட்டு ப்ரையாரிட்டி வந்து நம்மளோட பெஸ்ட்டு வேர்ஷனை நோக்கி போகிறதா மட்டும்தான் இருக்கணும். ஸ்டைக்காயிசம் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் வந்து மற்றவங்கக்கிட்ட அன்புக்காக போய் கெஞ்சாதீங்க, உங்களே இழந்துட்டு கேரக்டராக லவ்வா அப்படின்னு வரும்போது கேரக்டரையே நிறைய நேரம் சூஸ் பண்ணுங்கள். உங்கள் கேரக்டரை சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு ஷேம்ஃபுல்லாக ஒரு லவ்வை நீங்கள் ஏற்றுக்கிறத விட்டுட்டு உங்களை நீங்கள் வந்து தனிமையிலேயே ஹானரபுளாக அக்செப்ட் பண்ணிவிட்டு சந்தோஷமாக இருந்தாலே உங்கள் லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ட்ரையாங்கிளில் இருக்க முக்கியமான விஷயம் வந்து டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி. போக்கர் கேம் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த போக்கர் கேமில் எந்த கார்டு வருதோ அந்த கார்டு வச்சு மட்டும்தான் வந்து கடைசி வரைக்கும் விளையாடணும், அதை வச்சு தான் நம்ம ஜெயிக்கவும் செய்யணும். இப்போ அந்த கார்டு வந்து வந்துருச்சே, எனக்கு பிடிக்காத கார்டு வந்துச்சு, என்னால் ஜெயிக்க முடியல இந்த கார்டுனால தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எந்த ஒரு பிளேமும் கம்ப்ளைண்டும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் நம்ம லைஃப்லையும் சில விஷயங்கள்லாம் ஏன் நடக்குது, எதுக்கு வலிக்குது, நம்மளுக்கு ஏன் இந்த விஷயம் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக நம்மளை நோக்கி வருது அப்படின்லாம் நம்ம வந்து ரொம்ப ஜட்ஜ் பண்ண முடியாது. நடந்துருச்சுன்னா நடந்துருச்சு, அவ்வளோதான், அந்த மைண்ட் செட்டில் தான் இருக்கணும். நம்மளோட லைஃப்பை நம்ம ஹாப்பியாக வச்சுக்கிறதும் நம்ம கையில் தான் இருக்குது, சஃபரிங்கில் ஓட்டுறதும் நம்ம கையில் தான் இருக்குது. அவுட் சைடு ஈவெண்ட் அண்ட் அவுட் சைட் பீப்புளோட பிஹேவியர் வந்து என்னை டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணுது, அவங்களோட ஒப்பீனியன் வந்து என் மைண்டுக்குள்ளே டைரெக்டாக போயிடுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அந்த ஒப்பீனியனோ இல்லை அந்த அவுட் சைடு ஈவெண்ட்டாலேயோ உங்களை அஃபெக்ட் மட்டும்தான் பண்ண முடியும். மொத்தமாக உங்கள் லைஃப் ஜேர்னியவே ஃபுல்லாக கெடுக்க முடியாது. அதுக்கு எந்த ஒரு பவரும் அவுட் சைடு ஈவெண்ட்ஸ்க்கும் அவுட் சைட் பீப்புளுக்கும் இல்லை. சில நேரம் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளோட ஹாப்பினஸ்ஸை ஒரு ஃப்யூச்சர் ஈவெண்ட்டோடு வந்து லிங்க் பண்ணி வச்சுக்கிறோம். இந்த கார் வாங்கினோடனே நான் ஹாப்பி ஆகிடுவேன், இந்த வேலை கிடச்சோன்னே ஹாப்பி ஆகிடுவேன், டிகிரி கிடச்சோன்னே ஹாப்பி ஆகிடுவேன், இந்த பர்சன் வந்து என்னோடய லவ்வை அக்செப்ட் பண்ணோடனே நான் ஹாப்பி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷத்தை மற்றவங்க மேலே அவுட் சைடு ஈவெண்ட்ஸ், அவுட் சைடு ரிவார்ட்ஸ் மேலே நம்ம வந்து வச்சிடறதுனால அந்த கொஞ்ச நாள் நம்ம ட்ரை பண்ணுவோம்ல அந்த விஷயத்தை, அந்த நேரத்தில் வந்து ஹாப்பியாக இருக்கணுன்றதே வந்து நம்ம மறந்துடுறோம். ஏன்னா அந்த வென் அப்படின்ற ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும்தான் வந்து நமக்கு ஹாப்பினஸ்ஸே இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃப்யூச்சர் ஈவெண்ட் மேலே டிபெண்ட் பண்ணிடுறோம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த சுச்சுவேஷனை வந்து மாற்ற ட்ரை பண்ணுங்கள். அப்படி சுச்சுவேஷன் மாறலைன்னா இட் இஸ் எ கிளியர் இண்டிகேஷன் தட் நம்ம நம்மளை மாற்றிக்கணுன்றது. நம்மளால் மாற்ற முடிகிற விஷயம் வந்து அந்த சுச்சுவேஷன் நம்ம எப்படி பார்க்குறோம், நம்மளோட வியூ எப்படி இருக்குது, எப்படி ஜட்ஜ் பண்ணுறோம் அப்படின்றத மட்டும்தான். இப்போ ஸ்டிமுலஸ் வெளியில் அன்கன்ட்ரோலபிள் டிஸ்டர்பிங் அவுட் சைடு ஈவெண்ட் ஆர் சில நேரங்களில் நம்ம மைண்டு கொடுக்குற பெயின்ஃபுல்லான மெமரிஸ், தாட்ஸ், எமோஷன்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி ஈவெண்ட் நடக்கும்போது அவுட் சைடு ஆஸ் வெல் அஸ் இன்சைட் நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண கொஞ்சம் டைம் இருக்குது. இந்த ரெஸ்பான்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக்காக அன்கான்ஷியஸாக நம்ம எமோஷன்ஸை வந்து ஓவர் ரூல் பண்ண விட்டுட்டு அதுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி ஒரு டெசிஷன் எடுக்கிறது, அப்படி இல்லைனா நம்மளை க்ரோ பண்ண வைக்கிற ஹெல்ப்ஃபுல்லான சாய்ஸ் எடுக்கிறது. இப்போது அது ரெண்டுத்துக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிமுலஸ்க்கும் இந்த ரெஸ்பான்ஸுக்கும் ஒரு குட்டி கேப் இருக்குது. இது குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை கொடுத்துட்டு உடனே பிடுங்கணுன்னா அழுவதான் தெரியும். தட் மீன்ஸ் அவங்க ஃபஸ்ட்டு ஆப்ஷனே எடுத்துருக்காங்க. இதே நமக்கு அப்படி கிடையாது, நமக்கு கொஞ்சம் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஹெல்ப்ஃபுல்லான சாய்ஸஸ் எடுத்து பெருசு பண்ணணும். எப்படி அதை பெருசு பண்ணுறதுன்னா அவேர்னஸ் வச்சு மட்டும்தான் அந்த கேப்பை நம்ம பெருசு பண்ணணும். எவ்வளோக்கு எவ்வளோ அந்த கேப் வந்து பெருசாக இருக்கோ, இத்தனோண்டு இருக்க கேப் இவ்வளோ பெருசாக இருக்கோ, அவ்வளோக்கு அவ்வளோ நமக்கு ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ் இருக்குது, அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம பீஸ்ஃபுல்லாக இருப்போம்.
இப்போ பர்சனே வந்து ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு, அவசர அவசரமா எங்கேயோ வெளியில போறாரு, நீட்டா ட்ரெஸ் பண்ணிருக்காரு, முக்கியமான வேலைக்கு போயிட்டு இருக்காரு. இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு டாக் ஷீட்டை வந்து மிதிச்சிட்டாரு. டாக் ஷீட்டை மிதிச்சோடனே வந்து அவர் மைண்ட்ல இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாம் வருது, இந்த நான் ஏன் தான் இப்படி போனிச்சோம், கரெக்டா நான் வெளியே போகும்போது தான் இதை மிதிக்கணுமா, அதுவும் இன்னைக்கு அவசரமா முக்கியமான விஷயத்த செய்யும் போது தான் இதெல்லாம் எனக்கு நடக்கணுமா, எனக்கு மட்டும் ஏன் இது நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மிக்ஸ்டு தாட்ஸ் ஃபீலிங்ஸ் எல்லாம் அவர் மைண்ட்ல வருது. இவர் என்ன பண்றாருன்னா இந்த தாட்ஸ் எல்லாத்தையும் வந்து உண்மை அப்படின்னு நம்பிட்டு சஃபரிங்குள்ளே போயிட்டு கொண்டாரு கழிச்சு வேறு என்ன பண்ண முடியும், காலை கழுவுனா தானே போக முடியும், காலை கழுவிட்டு திரும்பி போகிறாரு. இதே பர்சன் வீக் வந்து இதே சுச்சுவேஷன் நடக்குது, அவர் நடந்து போகிறாரு, டாக் ஷீட்டை மிதிக்கிறாரு, அவருக்கும் இதே தாட்ஸ் இதே ஃபீலிங்ஸ் எல்லாம் வருது. இதில் என்ன இருக்குது, மிதிச்சிட்டோம் காலை கழுவிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி டக்குன்னு காலை கழுவிட்டு வந்து போயிடுறாரு. இது அப்படியே வந்து உங்கள் லைஃபோட கம்பேர் பண்ணி பார்க்கும் போது ஒரே சுச்சுவேஷன் தான், பர்சன் ஏ ரியாக்ட் பண்ண மாதிரியும் நம்ம ரியாக்ட் பண்ணலாம், ஆர் பர்சன் பி ரியாக்ட் பண்ண மாதிரியும் ரியாக்ட் பண்ணலாம். இப்போ பர்சன் ஏவை நம்ம இன்னும் கொஞ்சம் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா அவர் வந்து ஃபஸ்ட்டு வர தாட்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை வந்து உண்மை அப்படின்னு நம்பிட்டு இதை ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம், அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனை வந்து அவர் டீப்பாக எடுத்துகிட்டு போயிடுறாரு. வேற எஸ் பர்சன் பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் இம்ப்ரெஷனை தள்ளி விட்டுட்டு அவருக்கு என்ன பண்ணால் அவர் க்ரோ ஆவாரோ அதை ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷனில் வர பிஹேவியர் வந்து நிறைய டைம் நம்மளை ஹர்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நம்ம இவ்வளோ நாள் என்ன நினச்சிட்டு இருப்போம்னா எக்ஸ்டர்னல் ஈவெண்ட், வெளியில் நடக்கிற சுச்சுவேஷன், இது எல்லாத்துக்குமே வந்து மீனிங் இருக்குது, அர்த்தம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்போம். பட் ஆக்சுவலி அர்த்தமே கிடையாது. எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்டு வந்து ஈக்குவல் டு எம்டி அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்காக மைண்டில் வந்து பொறுமையாக வந்து உள்ளே ஏற்றிக்கோங்க. நம்ம தான் வந்து ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து மீனிங் கொடுக்கணும், இந்த அர்த்தம் தான் நம்ம மைண்டுக்குள்ளே போகும். அவுட்சைட் சுச்சுவேஷன் இருக்குல்ல அதுக்கு டைரெக்டாக நம்ம மைண்டுக்கும் ஆக்சஸ் கிடையவே கிடையாது, டைரெக்டாக உள்ளே போகவே முடியாது. நம்மளை தாண்டி தான் அது ஆக்சுவலி உள்ளே போகணும். நம்ம எப்படி அதை ஜட்ஜ் பண்ணுறோம், எப்படி அதை பார்க்குறோன்றதுல தான் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் வந்ததுன்னா இந்த ஹேக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுதான் நம்ம, இதுதான் வந்து நம்மளோட எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ இந்த எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது, கொஞ்சம் கஷ்டம் பெருசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய ஒயிட் போர்டு இருக்குது, அந்த ஒயிட் போர்டு வந்து எம்டியாக இருக்குது. அந்த ஒயிட் போர்டில் நீங்கள் அந்த எக்ஸ்டர்னல் சுச்சுவேஷனை எப்படி பார்க்குறீங்க அப்படின்றத வந்து எழுதி வச்சுக்க போகிறீங்க. அந்த எழுதி வைக்கிறது தான் வந்து உங்கள் மைண்டில் போகுது. சில நேரம் என்ன பண்ணுறது, ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ஃபஸ்ட்டு எமோஷ்னலாக நிறைய ரியாக்ட் பண்ணுறேனே அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அந்த ஒயிட் போர்டு வந்து இந்த எமோஷ்னல் ரியாக்ஷனால் ஃபில் ஆகிருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக நம்மளோட ஒயிட் போர்டு தானே எடுத்து அழகாக வந்து அந்த ஒயிட் போர்டில் இருக்க லெட்டர்ஸ்லாம் அழைச்சிட்டு நமக்கு என்ன தேவையோ நம்மளை எது பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோமோ அதை பொறுமையாக அழகாக எழுதிக்கிட்டு அதை வந்து நம்ம மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போகணும். ஏன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்றது வந்து ரொம்பவே முக்கியம். நம்ம எந்த ஜட்ஜ்மெண்ட்டை நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம அந்த தாட்ஸ் தான் டீப்பாக உள்ளே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மைண்டுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அதை ஹாப்பியாக உங்களை வளர வைக்கிற மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ்லாம் இன்டிஃப்ரெண்ட் தானே ரேணும், நியூட்ரல் தானே ரேணும், அதை நம்ம எப்படி பார்க்குறது, ஏன் நம்ம அதை நியூட்ரலாக பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது உங்ககிட்ட வந்து ஒரு 5 வருஷம் முன்னாடி நடந்த ஒரு ரொம்ப பெயின்ஃபுல்லான விஷயம் வந்து இப்போ நம்ம திரும்பி வந்து எடுத்து வச்சு இப்போ நம்ம பார்க்குறோம், அனலைஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன சொல்வீங்கன்னா அந்த விஷயம் நடந்ததுனால தான் ரேணும் என்னால் இவ்வளோ என்னை மாற்றிக்க முடியுது, இவ்வளோ நான் க்ரோ பண்ணியிருக்கேன், ஆனால் அப்போ எனக்கு வந்து எனக்கு பிடிக்கல, அப்போ எனக்கு அது அன்கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு, அப்போ வந்து எனக்கு அது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு, அது ரொம்ப வலி கொடுத்துச்சு, ஆனால் இப்போ நான் அதை எடுத்து பார்த்தேன்னா அந்த பெயின் தான் வந்து எனக்கு டோட்டல் ஹாப்பினஸ், நிறைய லெசன்ஸ் எனக்கு கற்றுக் கொடுத்து இப்போ நான் அந்த பர்சனாக இருக்கிறதுக்கு அதுதான் எனக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவீங்க. அதனால தான் எக்ஸ்டர்னல் ஈவெண்ட்ஸ் வந்து எப்போவுமே இன்டிஃப்ரெண்ட் நியூட்ரல் அப்படின்றது சொல்லுவோம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பாய் பாய்.